அவருக்காக கூடி இருப்பதற்கு காரணத்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்னால் என் ராசாயன மனசிற படத்தின் மூலமாக என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரது மகன் என்னுடைய மருமகன் தனுஷ் அவர்கள் 27 வருடங்களுக்கு பிறகு என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு கொடுப்பினை எல்லோருக்கும் அமையாது, எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நீளும். இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். தமிழில் முன்னணி ஹீரோ, தெலுங்கில் மிகப்பெரிய பெயர், ஹிந்தியில் பெயர், ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறார். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சார்களிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரண ஹீரோவை வைத்துதான் படம் எடுப்பேன் என்று எடுத்த ஒரு முடிவு அவரது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இந்த படத்தில் வேலை செய்த ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன். இந்த குழுவில் எல்லோருமே எனக்கு பிள்ளைகள் தான். என் பிள்ளை பிரசன்னா சொன்ன மாதிரி நான் புதியதாக நடிக்க வந்தவனை போல கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது பிரசன்னாவின் பார்வை. உண்மை அதுதான். ஏனென்றால் மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரணை இந்த படத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தனுஷ். அவர் சொல்லி தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரண்கிற ஒரு கேரக்டர் மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இப்படி ஒரு நல்ல இயக்குனரிடம் நான் ஒப்படைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி, வணக்கம்.